தென்றல் தான் கால் பண்றான். அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? பாக்க நீ எவ்வளவு நேரம்தான் சமாளிக்கிற? அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கறாரு. ஒருவேளை ஆன் தி வேல இருப்பாரோ? ஆமா ஆகாஷ், கேக்க மறந்துட்டேன். தென்றலோட மேனேஜர் தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிருந்தியே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பார்ந்துச்சு? ஆ, நல்லா இருந்தது பாட்டி. என்னப்பா நல்லா இருந்துச்சுன்னு ஒத்த வார்த்தையில முடிச்சிட்ட? அந்த மாதிரி நிறைய பேரோட சேர்ந்து லாங் டிராவல்லாம் போனது இல்லைன்னு அடம் பிடிச்சி அவங்களோட சேர்ந்து பஸ்ல போன அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் விலாவாரியா தான் சொல்ல. ஜாலியா இருந்தது பாட்டி. அதான் என்ன ஜாலின்னு கேட்டேன். எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே போனீங்களா? ஆமா பாட்டி. நீயும் டான்ஸ் ஆடினியா? இல்ல பாட்டி. அப்போ யார் டான்ஸ் ஆடுனா? தென்றலா? இல்ல பாட்டி. என்னப்பா எல்லாத்துக்கும் ஒத்த வார்த்தையிலேயே பதில் சொல்றியா? ஆகாஷ், இப்பவும் அதே கால் தான் போல இருக்கு. அது யார் இது திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காங்க? அது அது பாட்டி. பாட்டி, கோயில் வந்துருச்சு. ஆகாஷ், நீயும் வா, சாமி கும்பிட்டு போலாம். இல்ல பாட்டி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க போய் சாமி கும்பிடுங்க. நான் டிரைவருக்கு கால் பண்ணி உங்களை பிக்கப் பண்ண சொல்லிக்கிறேன். டிரைவர், கோயில் பக்கத்தில் வண்டி நிறுத்துங்க. தடவை ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லேட் ஆயிடுச்சு. சாரி கேட்டா சரியாயிடுமா? நான் பாட்டுக்கு என் ஆபீஸ்ல வர்க் பாத்துட்டு இருந்தேன். தேவையில்லாம நீங்களே எனக்கு கால் பண்ணிட்டு என்ன இங்க வர சொல்லிட்டு இவ்ளோ லேட்டா வரீங்க. இல்ல தன்றல், அது வந்து ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கறீங்க. ஏன் ஆகாஷ் இப்படி எல்லாம் பண்றீங்க? இல்ல, அது நான் உன்னை பாக்குறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து திடீர்னு பாட்டி என்னை கோயில டிராப் பண்ணு சொல்லி கார்ல வந்து உட்காந்துட்டாங்க. அவங்க தெரியாமலாம் ஒண்ணும் வந்திருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பார்க்க வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே தான் வந்து கார்ல உட்காந்துருப்பாங்க. தென்றல், நான் உண்மையா தான் சொல்றேன். பாட்டி என்ன அப்ப வேற கார்ல தான் போக சொன்னேன். ஆனா பாட்டி என் கூட தான் வருவன்னு சொல்லி கார்ல ஏறி உக்காந்துட்டாங்க. அதனாலதான் என்னால பாட்டி சொன்னதை மறுக்க முடியல. கோயில்ல டிராப் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன பேசுறீங்க நீங்க? உங்க பாட்டியை எங்க வேணும்னாலும் டிராப் பண்ணுங்க. அதை நான் வேண்டான்னு சொல்லல.
ஆனா அந்த விஷயத்தை எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லலாம்ல நானும் அப்ப கொஞ்சம் லேட்டாவே வந்திருப்பேன்ல சரி நீங்க தான் ஃபோன் பண்ணல நான் பண்ண காலையாவது அட்டெண்ட் பண்ணிரலாம்ல இல்ல தன்றல் பாட்டி பக்கத்திலே இருந்தாங்க அதான் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல பாட்டி தப்பா எடுத்துப்பாங்கல்ல ஆகாஷ் இதல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு நாம என்ன லவ்வா பண்ணிட்டு இருக்கோம் ஒருபடி கல்யாணம் தான பண்ணிக்க போறோம் என்னதான் மீட் பண்ண போறீங்கன்னு நீங்க பாட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே அது எப்படி தன்றல் சொல்ல முடியும் பாட்டி கிட்ட சொல்லாம நானா முடிவெடுத்து உன்னை மீட் பண்ண போறேன்னு சொன்ன விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சா அவங்க மனசு கஷ்டப்படாதா நீங்க சொல்றது எனக்கு புரியல ஆகாஷ் நீங்க என்ன மீட் பண்றத கூட உங்க பாட்டி சொல்லி தான் செய்யணுமா உங்களுக்கு தோணா அது உங்க பாட்டி மனசு கஷ்டப்படுத்திடுமா என்ன பேசுறீங்க நீங்க இப்போ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற இது ஒரு சாதாரண விஷயம் விட்டுறேன் எது சாதாரண விஷயம் உங்க பாட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன தேவை இல்லாம இவ்ளோ நேரம் இங்க வெயிட் பண்ண வெச்சது உங்களுக்கு சாதாரணமா தெரியதா சரிங்க நீங்க உங்க பாட்டியே கோவில்ல டிராப் பண்ண போனீங்க அவங்க உங்க பக்கத்துலயே இருந்ததனால என் கால உங்களால அட்டெண்ட் பண்ண முடியல அப்படினு சொல்றீங்க ஆனா அதே நேரம் நீங்க என்ன தேவை இல்லாம என்ன இங்க வெயிட் பண்ண வச்சிருக்கீங்கல்ல அப்படி ஒரு யோசனை உங்களுக்கு தோணுச்சா இல்லையா தோணுச்சு அதான் பாட்டிய டிராப் பண்ண உடனே கோயிலுக்கு உள்ள கூட போகாம அவசரமா கிளம்பி வந்துட்டேனே நான் அத கேக்கல நான் வரதுக்கு லேட் ஆகும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணனு அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆவது எனக்கு அனுப்பணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படினு கேக்குறேன் இது என்ன கேள்வி தன்றல் பாட்டி பக்கத்துல இருந்ததனால தான் ஓ போனை என்னால அட்டெண்ட் பண்ண முடியல அப்புறம் எப்படி என்னால மெசேஜ் பண்ண முடியும் அத பாட்டி பாத்துற மாட்டாங்களா பாட்டி 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 தெரியாம தான் கேக்குறேன் நீங்க இப்ப மட்டும்தான் இப்படியா இல்ல மேரேஜ்க்கு அப்புறம் கூட இப்படி இருக்க போறீங்களா நீ என்ன கேக்குறன்னு புரியல புரியலையா சரி புரியற மாதிரி தெளிவாவே கேக்குறேன் மேரேஜ்க்கு அப்புறமும் கூட நீங்க எல்லா விஷயத்தலயும் இதே மாதிரி உங்க பாட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பீங்களா அப்பவும் உங்களுக்கு உங்க பாட்டி தான் ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் தானான்னு கேக்குறேன் என்ன தன்றல் சம்பந்தமே இல்லாம என்னனமோ கேட்டுட்டு இருக்க தயவு செஞ்சு சமாளிக்காம நான் கேட்டதுக்கு ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லுங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பீங்களா இல்ல இப்ப மாதிரியே நான் அப்பாவும் உங்க முக்கியத்துவத்துல ரெண்டாவது தானா இங்க பாரு நீ ரெண்டாவதா மூணாவதான்ற ஆராய்ச்சிக்குலாம் போகிறதுக்கு நான் விரும்பல என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாட்டி இம்பார்ட்டன்ட் இய பாட்டி மட்டும் தான் இங்க பார்த்த நேரம் பாட்டிக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே எல்லாமே சாரி தன்றல் தப்பா எடுத்துக்காத எனக்கு மனசுல ஒண்ணு வெச்சிக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது என்ன ஏன் பாட்டி அப்படிதான் வளர்த்திருக்காங்க சார் ஆர்டர் ரெண்டு காஃபி ஒரு நிமிஷம் ஒரு காஃபி தான் எனக்கு டீ வேணும் ஓகே மேடம் ஒன் செகண்ட் சார் தன்றல் இந்த காஃபி நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் உன்னை இங்கே வர சொன்னேன் காஃபி ட்ரை பண்ணு எனக்கு தலை வலிக்குது தலை வலிக்கிறப்போ நான் டீ தான் குடிப்பேன் எனக்கு டீயே எடுத்துட்டு வாங்க ஓகே மேடம் வெயிட் தென்றல் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற நீங்க காஃபி கொண்டு வாங்க ப்ளீஸ் ஆகாஷ் புரிஞ்சுக்கோங்க எனக்கு டீயே போதும் இல்ல தென்றல் இங்க வந்தா என் பாட்டிக்கு கூட இப்ப நீங்க என்ன சொல்ல வந்தீங்க ஒண்ணு இல்ல இல்ல இத சொல்ல வந்தீங்கல்ல சொல்லுங்க அது சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க இங்க வந்தா உங்க பாட்டி கூட காபி தான் குடிப்பாங்க அப்படினு சொல்ல வந்தீங்க கரெக்ட் தானே பாட்டி இங்க வந்தா காபி தான் விரும்பி சாப்பிடுவாங்க
உங்க பார்ட்டிக்கு பிடிச்சதுனாலதான் உங்களுக்கும் இங்க காஃபி பிடிச்சிருக்கு. அதுக்கு எதுக்கு என்ன இங்க வர சொல்லணும்? பேசாம உங்க பார்ட்டியை கூட்டிட்டு வந்து இங்க காஃபி வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? போய் ரெண்டு காஃபி எடுத்துட்டு வாங்க சார். மேடம் நீ கேட்டாங்க, அதான் சொல்லிட்டாருல்ல, காஃபியும் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். உனக்கே தெரியும் போறாங்க. பாட்டி ஆகாஷ், நான் கோயில்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டேப்பா. நீ ஆபீஸ்க்கு போயிட்டியா? நான் ஆபீஸ்ல தான் பாட்டி இருக்கேன். அப்படியா, ஆபீஸ்ல தான் இருக்கியா? ஆமா பாட்டி. சரிப்பா, வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்துடுவியா இல்ல லஞ்ச் ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கட்டுமா? இல்ல பாட்டி, நான் லஞ்சுக்கு வீட்டுக்கே வந்துடுறேன். வீட்டில் தான் சாப்பிடணும், அதை விட்டுட்டு கண்டவங்களோடு சேர்ந்து ஹோட்டல் காஃபி ஷாப்னு எங்கேயாவது போய் எதையாவது சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காது. என்ன ஆகாஷ், நான் சொன்னது புரிஞ்சது இல்லை? வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும், வேற எங்கேயும் சாப்பிடக்கூடாது. சரியா? ஓகே பாட்டி. வெச்சிடுறேன். இப்ப கூட நீங்க உங்க பாட்டி கிட்ட என்னதான் மீட் பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்லலல்ல? யாருக்கு போன் ட்ரை பண்ற? உங்க பாட்டிக்கு தான். பாட்டிக்கா? எதுக்கு? உங்க பாட்டி தான் அவங்க கிட்ட நான் எதையுமே மறைக்க கூடாதுன்னு ஆல்ரெடி என்ன வார்ன் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க என்ன இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கீங்கன்னு உங்க பாட்டி கிட்ட நானே சொல்லிடுறேன். ஏய், என்ன நீ? நான் தோ பாட்டி கிட்ட ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டல்ல. நீ இப்ப உங்களுக்கு கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னானா பாட்டி என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? உங்களை தப்பா நினைக்க கூடாதுன்னு உங்க பாட்டி கிட்ட நான் கிட்ட போயிருவாங்க. ரொம்ப சூடு. ஜெனரல், காஃபி சாப்பிடு, பார்த்து ரொம்ப சூடா இருக்கு. தென்றல் தென்றல், சூடு சூடு, ரொம்ப சூடா இருக்கு. தென்றல், இவ்வளவு ஃபாஸ்டா குடிச்சிட்ட, காஃபி சூடா இருக்கு. காஃபி விட நான் சூடா இருக்கேன். சரி, காஃபி நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. எனக்கு பிடிக்கல.
சரி நான் கிளம்பறேன் தென்றல் சரி வா நான் டிராப் பண்றேன் ஒண்ணு வேண்டாம் சார் உங்களுக்காக உங்க பாட்டி அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களை போய் பாருங்க நான் ஸ்கூட்டிலே போறேன் ஏய் தென்றல் தென்றல் சே எதுக்காக தென்றல் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கோபப்படுறாங்க மனசுல என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க மாப்பிள்ள அவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு ஏதோ பாட்டி அவசரமா கோவில் கூட்டிட்டு போக சொன்னாங்க அதனாலதான் உன்னை பார்க்க வந்து லேட் ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறமும் அதை நீ புரிஞ்சுக்காம அவர்கிட்ட அனாவசியமா சண்டை போட்டு வந்திருக்க சும்மா திரும்ப திரும்ப என்னையே கொத்த சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா வர லேட் ஆச்சுன்னா எனக்கு அவர் ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆவது பண்ணிருக்கணும் இல்லனா நான் பண்ண போனே அட்டென்ட் பண்ணி ரீசன் ஆவது சொல்லிருக்கணும் இப்படி எதையுமே செய்யாம பாட்டி பக்கத்துல இருக்காங்க அதனால என்னால எதுவுமே செய்ய முடியலனே திரும்ப திரும்ப பாட்டி புராணத்தை பாடிட்டு இருந்தா எனக்கு கோவம் வருமா வராதா அக்கா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அத்தா உன வேணும்னு வெயிட் பண்ண வைக்கல யதார்த்தமா நடந்த மிஸ்டேக் தானே அத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கற அடுத்தது நீயா எல்லாரும் என்னத தப்புன்னு சொல்றீங்க எல்லாம் இத்தால எழுத்து என்ன புரிஞ்சுக்கங்க யாருமே இல்ல இந்த வீட்ல எல்லாரும் உன்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டதனால தான் இப்போ உனக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இத பாருடி இந்த விஷயத்துல உன் மேல தப்பு இல்லன்னு நீ எத்தனை தடவை சொன்னாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லடி நீ மாப்பிள்ளை கிட்ட கோவப்பட்டது தப்புதான் தென்றல் உனக்கு நிச்சயதார்த்தம் தாண்டி முடிஞ்சிருக்கு கல்யாணம் ஆகல அதுக்குள்ள மாப்பிள்ளைய நீ புரிஞ்சுக்காம அவரை எடுத்தறிஞ்சு பேசுனது தப்புதான் அம்மா நான் அவங்களை எடுத்தறிஞ்சு பேசல தேவையில்லாம அவர் என்ன இன்சல் பண்ணத அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ இல்லக்கா அத்தா உன்னை இன்சல் பண்ணல இது யதார்த்தமா நடந்த மிஸ்டேக் அவர் எவ்வளவு ஆசையா உன்னை மீட் பண்றதுக்காக காஃபி ஷாப்க்கு வர சொல்லிருக்காரு ஆண்டாள் பாட்டியால அவர் அங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏ அத்தானுக்காக நீ ஒரு அரை மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்க மாட்டியா அவர் மனசை நீ இப்படி காயப்படுத்திட்டு வந்திருக்க எனக்கு என்னமோ இது ரொம்ப தப்பா படுதுக்கா பாருடி பாரு உன்னை விட வயசுல சின்ன வைவ இவளுக்கு புரியுது உனக்கே புரிய மாட்டேங்குது நீ செஞ்சது பெரிய தப்புன்ன நீங்க ரெண்டு பேரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்ன்றதுக்காகவே இப்படி வீம்பா பேசிட்டு இருக்கீங்க ஏன் இடத்துல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு ஏன் கஷ்டம் என்னன்னு புரியும் அவர் பாட்டிக்கு என் நிலைமை புரியாம அங்க வா இங்க வான்னு கூப்பிடுவாரு அந்த விஷயத்த அவர் பாட்டிக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு கடைசியில அந்த விஷயம் அவங்க பாட்டிக்கு தெரிஞ்சதும் நான் என்னமோ கொலை குத்தம் பண்ண மாதிரி அவங்க எனக்கு போன் பண்ணி அட்வைஸ் பண்றேங்கிற சாக்குல என்ன குத்தி காட்டி பேசி அனாவசியமா இரிட்டேட் பண்ணுவாங்க இதெல்லாம் தேவையா எனக்கு உன் வியாக்கியானத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல நீ முதல்ல மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேளு